இந்த வீடியோ பார்த்துருக்கலாம் இருக்கணும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமை கொண்டு எப்படி டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட இருந்து பெல் ஐக்கன் எழுதி விட்டுருங்க. அப்போ தான் எப்பப்பெல்லாம் வீடியோ வருமா அப்போ நோட்டீஸ் பண்ணுவோம். நம்ம கொஞ்சம் நாளாகவே வீடியோ போடல, கிடைக்கிற வீடியோவில் கொஞ்சம் ஷார்ட் ஷார்ட் வீடியோவாக கொஞ்சம் அப்லோட் பண்ணலாம். எந்த ஒரு வீடியோ போடாமே 10,000 சப்ஸ்கிரைப் கொண்டு 10,000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் இப்போ இந்த நேரத்தில் அந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா 9,990 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. வெறும் 10 சப்ஸ்கிரைபர் இருந்தால் 10,000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ண போகிறோம். இது எல்லாமே இது உங்களோட சப்போர்ட்னால தான். அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி டெலிட் பண்ணுறது பார்க்கலாம். அது பர்மனெண்ட்லியாக டெலிட் பண்ணணும், டெம்பரவரியாக நீங்கள் டெலிட் பண்ணாதீங்க. பர்மனெண்ட்லியாக டெலிட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைங்கிறப்ப பட்சத்தில் வேணால் நீங்கள் டெம்பரவரியாக டெலிட் பண்ணிக்கிங்க. இல்லை அப்படின்னா பர்மனெண்ட்லியாக என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்லியாக டெலிட் பண்ணுங்க. அப்படி தான் என்னோட ஒப்பீனியன், என்னோட கருத்து. சரி வாங்க, ஸ்க்ரீன் ரெக்கார்டாக முழுசாக அப்லோட் பண்ணுறேன். எந்த இடத்துலையும் ஒரு ஸ்கிப் பண்ணல, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். கொண்டு எப்படி டெலிட் பண்ணுறது, அது பர்மனெண்ட்லியாக எப்படி டெலிட் பண்ணுறது, டெம்பரவரியாக எப்படி டெலிட் பண்ணுறது அப்படிங்கன்னு நிறையா இருக்குது. நம்ம ஒரு அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணும்போது அது பர்மனெண்ட்டாக நீங்கள் டெலிட் பண்ணிடணும். அதுதான் செக்யூர். என்ன பொறுத்தளவு நீங்கள் உங்களுக்கு பர்மனெண்டாகவே டெலிட் பண்ணிடுங்க. அதுதான் என்ன ஒருத்தரும் சாய்ஸ், பெஸ்ட் சாய்ஸ். இப்போ நம்ம அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு போயிருங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை தான் டெலிட் பண்ண போகிறேன். அவருங்க வந்து எனக்கு டெலிட் பண்ண சொன்னாங்க, அதனால் அவனை கேட்டு தான் டெலிட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட ஹோம் பேஜ் இப்படி தான் வரும். நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் சிம்பிள் இருக்கும், அது பக்கத்தில் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும். என்ன ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அது இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜுக்கு வந்துருக்கீங்க. மேலே பார்த்தீங்கன்னா 3, அதாவது 3 கோடு இருக்கும் பாருங்கள், லெஃப்ட் சைடில் ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிடுங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு தான் வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு, அது கீழே ஹெல்ப் அப்படின்ட்டு பாருங்கள், இந்த இடத்துக்கு ஹெல்ப் தட்டிடுங்க. ஹெல்ப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் காமிக்கும். இதில் ஹெல்ப் சென்டர் அப்படிங்கிறத ரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க. இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் அவங்க ரீஸ்டோர் பண்ணுறதுலாம் போட்டிருப்பாங்க, ஆர்டிக்கல் மாதிரி இருக்கும், நீங்கள் அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரைட் சைடில் மறுபடியும் 3 கோடு இருக்கும், சர்ச் பார் பக்கத்தில் அந்த 3 கோடை கிளிக் பண்ணிடுங்க. 3 கோடை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான இது வரும், இன்ஸ்டாகிராம் ஃபீச்சர்ஸ் மேனேஜ் ஓவர் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, அதாவது செகண்ட் ஆப்ஷன். இது மாதிரி கிளிக் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 8 இதில் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஓர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு, டெலிட் ஃபார் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு 3 ஆப்ஷன் காமிக்கும். டெம்பரவரியாக டெம்பரவரி டிசபிள் பண்ணுறீங்களா, எல்லாம் வந்து டெலிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கோம். நம்ம ஹவ் டு ஐ டெலிட் மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் செகண்ட் ஆப்ஷனாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம்னா டெம்பரவரியாக டிசபிள் பண்ணுறீங்களா அக்கௌண்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம அது தேவையில்லை. நமக்கு வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிட் ஃபார் அக்கௌண்ட் அப்படின்றது இந்த இடத்துல தான் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட நீங்கள் என்ன அவங்க ஒரு சின்ன கேட்டிருங்க, எதனால் நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ அவங்க வந்து ப்ரைவசினால் டெலிட் பண்ண சொன்னாங்க, அதனால் நம்ம ப்ரைவசி மூலியமாக நம்ம டெலிட் கொடுத்துருவோம். ஏதோ உங்களுக்கு காரணம் தெரிஞ்சால் அதை அடிச்சுங்க. இந்த இடத்துல பாஸ்வேர்டு, அவங்க வந்து பாஸ்வேர்டு சொன்னாங்க, அந்த பாஸ்வேர்டை நம்ம இங்கே என்டர் பண்ணிடுவோம். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே டெலிட் அப்படிங்கிற உங்களோட யூசர் நேமில் இருக்கும், அதாவது உங்களோட யூசர் நேமில் இருக்கும், இதான் உங்களோட யூசர் நேமு, இதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டான். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க.